వాయనమ తిరిచి கைலாயப் பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மே கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் திருவாவடு குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலையணி நாவலூர் கொற்றவன் நம்பி யாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினைதான் ஒன்பதாம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் நமது தொடர் முற்றோதுதலில் இன்று பதினான்காவது திருப்பதிகம் முடிவடைந்த நிலையில் பதினைந்தாவது பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது பதினைந்தாவது திருப்பதிகம் திரு சாட்டிய குடி என்று சொல்லப்படும் திருத்தலத்திற்கு உரித்தானது இந்த பதிகம் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதன் ஆசிரியர் ஏற்கனவே நாம் சிந்தித்து வருவது போல திரு கருவூர்தேவரே ஆவர் இதில் முதல் பாடலை சிந்திக்க பெரியவா கருணை இளநிலா வெறிக்கும் பிறைதவள் சடை மொழுப்பு அவிழ்ந்து சரியுமா சுழியம் குழைமிழிர்ந்து இருபால் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவா தாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய அலர்ந்தவா முகம் ஏழ் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே இந்த திருப்பாடல்ல பாத்தீங்கன்னா இந்த திருத்தலத்தின் பெயர் சாட்டிய குடி என்றும் பெருமான் வீற்றிருந்து அருள் செய்கின்ற அந்த ஆலயத்திற்கு பெயர் ஏழ் இருக்கை என்றும் அழகாக ஆசிரியர் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் நமக்கு பூசை முறையில பாத்தீங்கன்னா ஏழு இருக்கைகள் சொல்லுவோம் அதாவது ஒன்பது இருக்கையாக சொல்லும் வழக்கம் இருக்கின்றது ஆனா இந்த இடத்துல ஏழு நிலைகள் கொண்ட கோயிலாக இது இருக்கின்றது என்பதனால ஏழு இருக்கை ஏழு இருக்கை என்றே இந்த ஆலயத்திற்கு பெயர் வந்தது என்ற ஒரு வரலாற்று சம்பவத்தை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர் இதுல ஏழு இருக்கை என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் திரு சாட்டியக்குடி என்ற இடத்தில் இருக்கின்ற ஆலயத்தில் வீற்றிருந்து நமக்கு அருள் செய்கின்றான் ஈசன் சரி இவர் எப்படிப்பட்ட ஈசன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவருடைய குணத்தை சொல்லி அதற்கு பிறகு அவர் எப்படி இருக்கின்றார் என்று உருவத்தை சொல்லுகின்றார் அதாவது பெரியவா கருணை எங்க பெருமானுக்கு கருணை அப்படின்னு சொல்லிட்டீனா அது மிக பெரியதுப்பா அளவிடவே முடியாத அளவுக்கு கருணை உடையவன் எங்கள் சிவபெருமான் அவன் எப்ப யாருக்கு எப்படி அருள் செய்வான் என்று யாராலையுமே சொல்ல முடியாது இந்த நேரத்தை இப்படி வந்து அருள் செய்வான் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா கண்டிப்பா சொல்ல முடியாது பாருங்க நால்வருக்கு ஒரே மாதிரியா நால்வரை இங்க பூமிக்கு அனுப்பி வச்சு பாட தமிழ் பாடல்களை கேட்கறது சாமிதான் அப்ப எல்லாரையும் ஒரே மாதிரி தானே ஆட்கொள்ளணும் ஆனா அதுலயும் பாருங்க சாமி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ஆட்கொள்றாரு அதான் வேடிக்கையா சொல்றது உண்டு ஒருவருக்கு பாலை கொடுத்தார் ஒருவருக்கு சூளை கொடுத்தார் ஒருவருக்கு ஓலை கொடுத்தார் ஒருவருக்கு நூலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாலை கொடுத்தது காழிப்பிள்ளையாருக்கு சூளை நோய் கொடுத்தது அப்பர் பெருமானுக்கு ஓலை கொடுத்தது வன்தொண்டர் என்று போற்றப்படுகின்ற நம்பி ஆரூரருக்கு ஓலை கொடுத்தது நம்ம ஆக நால்வர் பெருமக்களையும் நான்கு நான்கு விதமாக பெருமான் ஆட்கொள்ளுகின்றார் நமக்கும் அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நம்மை ஆட்கொள்ளுகின்றார் இதுல நமக்கு இன்னொரு நம்மள ஆசுவாசப்படுத்திக்கிற ஒரு விஷயமும் இதுல அடங்குது அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எப்பா நான் சிவபெருமான கும்பிட்டா எங்க நம்ம வீட்டுல வந்துட்டு பிள்ளைய கேட்டுருவானோ பொண்டாட்டிய கேட்டுருவானோ இல்லைன்னா வந்துட்டு எல்லாம் ஒவ்வொரு நாயன்மார்கள் கதையை பார்க்கறோம் இல்லையா அந்த வரலாற்று சம்பவத்தை நினைந்து இப்ப இந்த மாதிரிலாம் கேட்டுட்டா நான் என்ன பண்றது பிள்ளக்கறிலாம் என்னால சமைக்க முடியாது அப்படின்னு நாம பயந்து போய் அதனாலயே நிறைய பேர் சிவபெருமான வணங்காம இருக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் யோசிச்சுக்கணும் ஒருவரை ஆட்கொண்டது போல் இன்னும் ஒருவரை சிவபெருமான் ஆட்கொள்ளவில்லை இப்போ ஒருத்தருக்கு சூளை கொடுத்தாருல்ல அடுத்தவருக்கும் சூழலை கொடுத்திருக்கலாம் கொடுக்கல அவருக்கு என்ன பண்ணாரு வேற ஒரு விதத்துலதான் ஆட்கொள்றாரு கிட்ட மனைவிய கேட்டாரு வேற யாருக்கிட்டயுமே மனைவிய கேட்கலையே ஒருத்தர்கிட்ட வந்துட்டு கோவணத்தை கொடுத்தாரு வேற யார்கிட்டயுமே கோவணத்துனா தகராறு பண்ணலையே இல்லையா அது எதை குறிக்குது அப்படின்னா நாம தைரியமா இருக்கலாம் இந்த எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நாம மாட்ட மாட்டோம் நம்மள வேற மாதிரி ஏதோ ஒரு இதுலதான் அவர் வந்து ஆட்கொள்ளுவாரே ஒழிய நாம தைரியமா இருக்கலாம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைய கேட்க மாட்டா சாமி தைரியமா சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயம் இருக்கிறவங்க இந்த நிமிஷமாவது அந்த பயத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு கண்டமணி எடுத்து கட்டிக்கோங்க ஏன்னா பெருமான் பெரிய கருணை உடையவன் ஒருவரை ஆட்கொண்டது போல் இன்னொருவரை ஆட்கொள்ள மாட்டான் ஆனா நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான் இவன் என்ன கூப்பிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான் எப்பா நீ முன்னாடி வா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அடுத்த நொடி பொழுது நம்ம முன்னாடி வந்து நிப்பான் இன்னைக்கு அந்த கருணை என்பதை வைத்தே ஒரு சமயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆனால் இந்த கருணை காருண்யம் கருணை என்று சொல்வதையெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து சென்ற ஒரு துளி நீங்க இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து சமயங்களையும் எடுத்து பாருங்களேன் ஏதோ ஒரு விஷயத்த வச்சுதான் அவங்க அதை வளர்த்து வருகின்றார்கள் ஆனா அது அனைத்தையும் அடக்கியதுதான் நம்ம சைவம் என்பதை அழகாக நமக்கு இந்த ஞான நூல்கள் எல்லாமே புரிய வைக்கின்றது அதுதான் இங்க பெரியவா கருணை என்று ஆசிரியர் சொல்லிட்டு அது மட்டும் இல்லைங்க இப்ப அவருடைய குணத்தை சொல்லிட்டோமா இனி அடுத்தது அவரது உருவத்தை சொல்லுகின்றேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு வெறிக்கும் புரை தவள் சடை மொழுப்பு அவிழ்ந்து சரியுமா அதாவது பெருமானோடைய தலைமுடி எப்படி இருக்குதான் சரிஞ்சு தொங்குதான் சரிஞ்சு தொங்குற முடியில எதையாவது நிக்க வைக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு நம்ம பெண்கள் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னாலே தெரியும் பெண்கள் மட்டும் இல்ல ஏன்னா இப்ப ஆண்கள் வந்து ஹிப்பி வச்சுக்கிறதும் ஒரு ஒரு ஃபேஷனா வந்துகிட்டு இருக்குது அதனால நீளமா இருக்கிற முடி யாருக்கிட்ட இருந்தாலும் நீங்க அதுல ஏதாவது ஒன்னு நிக்க வைக்க முடியுமான்னு பாருங்க முடியாது ஹேர் கிளிப்பு வேணும் பின்னு வேணும் இல்லைன்னா நிக்க வைக்க முடியாது ஒரு பூவை எடுத்து தலையில அப்படி நிக்க வச்சு பாருங்களேன் நிக்க வைக்க முடியாது ஆனா முழு 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 முழுன்னு இருக்கிற சந்திரனை தூக்கி பெருமான் தூக்கி தலையில வச்சிருக்கிறாரு எந்த ஹேர்பின் பயன்படுத்துறாரு ஒண்ணும் கிடையாது எதுவுமே கிடையாது ஹேர்பின் அப்சிட்டு சந்திரன் சொல்லி வச்சிருக்கிறாரு பெருமான் கிடையாது என்ன குறிப்பு அப்படின்னா பெருமான் நினைத்த மாத்திரத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் அதனாலதான் பிறை தவள் சடை அந்த பிறை தவழ்ந்து கொண்டிருக்கின்ற சடை எப்படி இருக்கின்றதா அவிழ்ந்து தொங்குகின்றதா நம்ம காழி பிள்ளையார் கோயில் திருப்பதிகத்தில் அருள் செய்வாரு பின் சடையானை என்று சொல்லுவார் பெருமானுடைய தலைமுடி எப்படி இருக்கின்றதா பின்னால தாழ்ந்து இருக்கின்றதா அந்த சடை என்பதே நமக்கு வந்து ஒரு ஒரு ஞானத்தின் குறி குறியீடு அதை நாம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம் இந்த சடையை பலவாறாக நமக்கு அருளாளர்கள் இருக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஏறு சடை சடை பின்னிய சடை தாழ்ந்த சடை என்று ஒவ்வொன்று வித ஒவ்வொரு விதமாக நமக்கு அந்த சடையை வைத்து சொல்லி இருக்கின்றார்கள் இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல அதாவது நாகர்கோயில் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கு தழுவிய மகாதேவர் ஆலயம் என்று அந்த கோயிலுக்கு பெயர் அங்க வந்து பெருமான் எப்படி இருக்கிறாரு உமையம்மையோடு தழுவிக்கிட்டு கிட்டு அந்த இடத்துல போயிட்டு விரி சடை வருமா அங்குள்ள நடராஜரை போய் பாருங்க அம்பலமானருக்கு தாழ்ந்த சடை தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே பெருமான் போக வடிவத்துல இருக்கிறாரு போக வடிவத்துல இருக்கும் போது முடி தாழ்ந்துதான் இருக்கும் அழகான சாந்தமாக இருக்கின்ற நேரம் அதே நேரம் யோக நெறியில நிற்கும் போது என்ன பண்ணுவாங்க சடா முடியா வச்சுட்டு மேலே ஏத்தி கட்டி இருப்பாங்க ஏன்னா சுழுமுனை நாடி வழியாக இந்த குண்டலினி மேலே ஏற வேண்டும் என்ற தாக்கரியத்தை சொல்லுவதற்காக அதனால சடை ஏறு சடையாக இருந்தால் அது யோக வடிவம் அதே நேரம் விரிசடையாக இருக்குன்னு வைங்க ருத்ரதாண்டம் ஆடுறாருபா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி ருத்ரதாண்டம் ஆடும்போது முடி இங்க அது தாழ்ந்துருக்குமா இல்ல ஏத்தி கட்டினாதான் நிக்குமா விரிகோலமாக தான் இருக்கும் விரிந்து நின்றால் பெருமான் வேக வடிவத்தில் இருக்கின்றான் என்று பொருள் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆலயத்துல இருக்கிற நான் அம்பலவாணரை பாருங்க அது எதற்கான தலம் என்பது தெரிந்து விடும் எதற்காகன்னா அதாவது யோக வடிவமா போக வடிவமா வேக வடிவமா என்பதை நமக்கு அழகாக இந்த அம்பலவாணர் திருவுருவத்தை வைத்தே நாம் கண்டு முடியும் இங்கே பாருங்க அழகா சடை என்பதை ஆசிரியர் பதிவு செய்கின்றார் அது மட்டும் இல்லையா குழை காதுல வந்து குழைகள் அணிந்திருக்கின்றாரா மிளிர்ந்து இருவால் தாழ்ந்தவா காதுகள் அப்படியே தாழ்ந்து காதுகள்ல வந்து அந்த குண்டலங்கள் இருக்கின்றதா குழைகள் இருக்கின்றதா முத மொத இந்த இயர்பீஸ் சொல்லி நாம இன்னைக்கு காதுல ஒரு செவுட்டு மெஷின மிஷினை மாட்டிக்கிட்டு இல்லையா அத மொத முத நமக்கு அணிந்து கொண்டது யார் அப்படின்னா தான் ரெண்டு அசுரர்கள் அவர்களுக்கு அருள் செய்கின்றார் பெருமான் அவர்களுக்கு வந்து என்ன மாதிரி அருள் அப்படின்னா நீ வந்து இசை கருவிகள் வாசித்து கொண்டு இரு ஆனா என் காதலியே ஒலித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாரு அவரை தூக்கி ரெண்டு காதலியும் மாட்டிக்கிறாரு சாமி அதனால தான் பாத்தீங்கன்னா அவர் காதல எப்பவுமே அந்த இசை ஒலித்துக்கொண்டே இருக்குதான் இப்ப தெரியுதா நம்ம சிவபெருமானுக்கு ஏன் மியூசிக்னா அப்படி ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு காதல எப்பவுமே ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டே இருக்கிறாரு அதான் எப்பவுமே நான் எனக்கு தோணும் ஒருவேளை அவர் காதல மாட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம புலம்புறதெல்லாம் அவர் காதில் விழலையோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஏன் அப்படின்னா காதல இப்ப ஏதாவது ஒண்ணு மாட்டிட்டு ஒருத்தங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன் கூப்பிட கூப்பிட அவங்க திரும்பி கூட பாக்க மாட்டாங்க ஏன் உங்களுக்கு என்ன காது போயிடுச்சா டமாரமாயிருச்சா அப்படின்னு ஒண்ணு நம்ம அது என்னன்னா அந்த காதில் அந்த அந்த ஒலி வந்து அதிகமா வந்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் இல்லாமலே பெருமான் நடக்கப் போவது நடந்து கொண்டிருப்பது நடந்து முடிந்தது என்று அனைத்தையும் தெரிந்தவர் நாம பொலம்பியா தெரிய போது சாமிக்கு ஆக பெருமானின் காதுகளில் அழகான குழைகளை அணிந்திருக்கின்றான் ஆனா ஒன்று தெரியுமா அவனுடைய கண்டம் கருத்திருக்கின்றது கருமை நிறத்தில் இருக்கின்ற கண்டத்தை உடையவன் எங்கள் சிவபெருமான் அது ஏன் அப்படின்னு நான் முதல்ல பாருங்க பெரியவா கருணை அந்த கருணையின் காரணமாக பெருமானின் கழுத்து கருத்து இருக்கின்றது பெருமான் சாகா பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது என்றுமே நிலையாக இருப்பவர் அவரை பார்த்துட்டு உயிர்களாக இருக்கின்ற தேவர்களும் நாங்களும் சாகாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குதர்க்கமான ஒரு எண்ணத்துல போய் பார்க்கடலை கடையிறாங்க சிவபெருமான அங்க கூப்பிட கூட இல்ல இவங்களா வந்துட்டு போய் நாங்களும் சிவன் மாதிரி வந்து என்றும் நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கடலை கடையிறாங்க கடையிறவங்க அங்க இருந்து வந்த விஷத்தை பார்த்த உடனே அடிச்சு புடிச்சு இந்த பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓடி போய் சிவபெருமானே எங்களுக்கு வர வழியில எங்களை காப்பாத்து அப்படின்ட்டு பெருமான் திருவழியில போய் விழறாங்க அப்போதும் பெருமான் என்ன கூப்பிள்ளியே நீயே இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாமா ஒரு வார்த்தை கேட்கல சுந்தரனை கூப்பிடுறாரு சுந்தரா போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னுட்டு ஆளால சுந்தரன் அதனாலதான் அது அழகா ஒரு நெல்லிக்கனி மாதிரி உருட்டிட்டு வந்துடுறாரு சுந்தரன் உருட்டிட்டு வந்தவரை வந்துட்டு இது எங்கேயுமே வைக்க முடியாதே சாமி இது என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு பெருமானதை வாங்கி அப்படி எல்லாம் பக்குன்னு வாயில போட்டுக்கிறாரு அதனால் கண்டம் கருத்திருக்கின்றான் நம் சிவபெருமான் உயிர்களை காக்கும் பொருட்டு அவன் எப்ப அதாவது இன்னைக்கு வந்து நாம லீடர்ஷிப் கோர்சஸ் எல்லாம் போறோம் என்ன சொல்றாங்க நாம வந்து பிளேம் எடுத்துக்கணும் இன்னொருத்தங்களை வந்து பாயிண்ட் நோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ நம்ம படிக்கிறோம் இது எல்லாத்தையுமே நாம முடியும் உலகத்திலேயே மிகச்சிறந்த லீடர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க முதல்வன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம சிவபெருமானை தவிர அங்க வேற யாருக்குமே அந்த குவாலிபிகேஷனை கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு உரித்தானவர் நம் சிவபெருமான் சரி அடுத்தது பாருங்க தாமும் செய்யவாய் முருவல் காட்டுமா அந்த உதட்ல வந்து ஒரு ஒரு சின்ன முருவல் இருந்துகிட்டே இருக்கான் அதுவும் எப்படியா சிவப்பான உதடுகளாம் இத தான் நம்ம அப்பர் வெறுமான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமுன் சிரிப்பும் என்று ரசித்து பாடிய காரணம் அழகான கவ்வை பழம் போல அந்த செய்ய வாயில் முறுவல் இருக்கின்றதா அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா இருக்கை கூம்பின கண்டு அலர்ந்த அலர்ந்தவா முகம் பெருமானுடைய முகம் அப்படி பழிச்சுன்னு இருக்குதாம் ஏன் இருக்கு அப்படின்னா அவரை பார்த்து வணங்குகின்ற அடியார்களை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு முகத்தில் ஒரு புன்சிரிப்பும் மகிழ்ச்சியும் வந்து விடுகின்றதாம் அப்ப என்ன செய்யணும் நாம பெரு பெருமான சந்தோஷப்படுத்தணும்னா லட்ச கணத்துல கணக்குல கொண்டு போய் நாம வந்து கோயில் உண்டியல்ல போடுறதோ லட்ச கணக்குல கொண்டு போய் உட்காந்துட்டு ஒரு யாகத்தை வளக்குறதோ சாமியை குளிர வைக்காது குளிர வைக்கிறது என்ன இரு கை கூம்பி ரெண்டு கையும் சேர்ந்து பெருமானே என்று வணங்கி அந்த அந்த பாசத்தை அவர்கள் காண்பிக்கின்ற அந்த பாசத்தை பார்த்த மாத்திரத்தில் சிவபெருமானுடைய முகம் மலர்ந்து விடுகின்றதா இப்போ நம்ம 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 வீட்லயே நம்ம பாக்குறோம்ல இப்ப யாராவது நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்தாங்க வணக்கம் சொல்றாங்க அப்படின்னா ஐயோ என்னவாது வணக்கம் சொல்லிட்டாங்கப்பா என்னவா வணக்கம் சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகத்துல அப்படி ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க சிவபெருமானுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வருகின்றதாம் யார பார்த்து லட்ச கணக்குல சம்பாதிச்சுட்டு அங்க கொண்டு போய் கொற்றவனுக்கு மேல வரலையா சாமிக்கு பிஹெச்டி வரைக்கும் படிச்சுக்கிட்டு நான் இதுல பிஹெச்டி வாங்கியிருக்கேன் பத்து பிஹெச்டி சிவபெருமானுக்கு வந்து மகிழ்ச்சியோ ஆனந்தமோ வரல அடியார்களை பார்த்து வருகின்றது அப்ப அடியார்கள் அப்படிங்கிற அந்த குவாலிபிகேஷனை நாம எடுக்க வேண்டியது எத்தனை அத்தியாவசியமானது அப்படிங்கறது நமக்கு இந்த பாடல் அற்புதமாக புரிய வைக்கின்றது பெருமை மிக்கவர் கருணை மிக்கவன் ஆனா அடியார்களுக்கு எளிமை மிக்கவன் என்பதை மிக அழகாக சொல்லி இப்படிப்பட்ட பெருமான் தான் இருக்கை என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான திருத்தலத்தில் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்